அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி, பொதுவாக நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே அதிகமான மக்கள் தங்களுக்கு தொல்லையாக நினைப்பது தங்களுடைய அண்டை வீட்டாரைத்தான். இந்த அண்டை வீட்டாரை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான மேம்பட்ட கருத்துக்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. அதிலே ஒரு செய்தி உங்களுடைய சிந்தனைக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் பெண்களே, ஓர் அண்டை வீட்டுக்காரிக்கு ஓர் ஆட்டின் குழம்பை அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை கொடுப்பதையும் பெறுவதையும் அவர்கள் இழிவாக கருத வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த அற்பத்திலும் அற்பமான உலக வாழ்க்கையிலே நம்முடைய அண்டை வீட்டாரிடத்திலே வெறுப்பை காட்டிவிடாமல், அவர்களிடத்திலே கடுமையாக நடந்து கொள்ளாமல், அவர்களிடத்திலே அன்பு பாராட்ட வேண்டும், அவர்களிடத்திலே நட்பு பாராட்ட வேண்டும், நல்லிணக்கத்தோடு நடக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.